சொன்னல ரூட் மாறி தான் வந்துட்டேன் சைபல்ல தனி மர்மமா போயிட்டு இருக்கறேன் அமைச்சரே நாம நேபாள்ல நெருங்கிட்டோம் இன்னும் ஃபேக்டரி பத்திடுச்சட்டா இருக்கு ஆட்ட கடவுளே சைடுல ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு அந்த பள்ளத்தாக்கு ஓரமா அப்படியே தனி போயிட்டு இருக்கு அது ஓரமா தான் நாம வந்து போயிட்டு இருக்கோம் ஐயோ அதுக்கப்புறம் சொல்றாங்க இது எருமக்கறி தெரியாம சாங்கி சாப்பிட்டோம் அப்படின்ட்டு அட பாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைட் வந்து ரெக்ஸாஸுக்கு வந்தாச்சு ரெக்ஸாஸ்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருக்கோம் வந்து காமிக்கல யாருமோ கால் பண்றாங்க நம்மளுக்கு இப்போ இந்த ரூம்ல இருந்து கிளம்ப போறோம் இங்க இருந்து நம்ம பார்டருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா 2 கிலோமீட்டர் தான் ப்ரோ மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சா சார் சோ இவரே நம்ம கைடு சார் நேபாளுக்கு போனதுல எப்படி இருக்குன்னு தெரியல எக்ஸைட்மெண்டா இருக்கு உனக்கு எப்படி இருக்கு ப்ரோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ப்ரோ இந்த கிளவுஸ் நான் வந்து ஓஎல்எக்ஸில் போட்டலான்னு இருக்கிறேன் ஏன் தெரியுமா 5000 விற்கலான்னு இருக்கிறேன் யாராச்சும் சஜஷன் பண்ணா ஸோ இங்கே ஃபுல்லாக வேக்குது ஸோ வெளியே வந்து போகலாம் நைட்டே பார்டர் கிராஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் பகலில் உங்களுக்கு வந்து பார்டர் கிராஸ் பண்ணுறதை காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு அலப்பறையே நேபாள் பார்டரில் பாருங்கள் பயங்கரமான பயங்கர நேபாள் பார்டரில் பயங்கரமான பார்டருங்கிற பயங்கரமான கூட்டங்க ஐயோ ஒன்றுமே முடியல டிராஃபிக் ஃபுல்லாக இந்தியன் கஸ்டம்ஸ் லேண்ட் கஸ்டம்ஸ் ஸ்டேஷன் ரெக்ஸால் இங்கே போட்டிருக்கு பாருங்க ஓ நேபாள் என்ட்ரியா நேபாள் பார்டருக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம் சக்சஸ்ஃபுல்லி இன்னும் இன்னொரு நாட்டில் காலடி எடுத்து வைக்கிறோம் நேபாள் ராஜா ஒன்னும் புரியல இந்த கஸ்டம்ஸ் ஆபீஸ் இங்க வந்து பேப்பர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எஸ் தமிழ்நாடு தமிழ்நாடு ஆ நேபாள் காத்மண்டு இங்கிலீஷ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க புட் இன் ஜெயில் ஆக்சுவலா எனக்கு எப்படி தெரியுமா அலோவ் பண்ணாங்க எங்க ஆயா இங்க இருக்குதுன்னு அலோவ் பண்ணிட்டாங்க ஏ ப்ளூ இங்க பாருங்க நேபாள் ஆட்டோ நேபாள் சைக்கிள் நேபாள் மனுஷங்க ஐயோ எப்படா கூலிங் பிளேஸ் போகணும்னு இருக்குது ஒரு வித்தியாசம் கிடையாது இந்தியாவோட கொஞ்சம் ரோடு மோசமாவே இருக்குது டிராபிக்கும் மோசமாவே இருக்குது பிளேஸ் போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொகாரோ அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்து போறோம் இது வந்து காத்மண்டு வந்து தாண்டி இருக்குதுன்னு வந்து அவர் சொன்னாரு அந்த சிங்கு 248 கிலோமீட்டர் என்னமோ வந்து போட்டிருக்கு ஃபாரின்ல வந்து நீட்டா ரோடு இருக்குன்னு பார்த்தா இல்லை ஏன் அப்படின்னா மெயினான ரீசன் பார்த்துட்டீங்கன்னா இவங்க கிட்ட எல்லா மலமும் இருக்கலாம் ஆனால் இது வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப போர் கண்ட்ரி இப்படி இருக்கும்போது நம்ம இந்தியாவோட ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே கம்மியாக தான் வந்து இருக்கும் நம்மளோட பெரிய கண்ட்ரி அப்படின்னா நம்மளோட அட்வான்ஸ்டாக எல்லாமே இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோணும் யார் சொன்னாங்களா என்னன்னு தெரியல ஸோ நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் போர் கண்ட்ரியில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அதே இன்னும் ஃபேக்ட்ரி பத்திடுச்சாட்டா இருக்குது ஆட்டோ கடவுளே ஃபேக்ட்ரியே புகை ஃபேக்ட்ரி தானா இல்லை பத்திக்குச்சா ஃபேக்டரி அப்படி தான் நடக்குது சிம் கார்டு வாங்கணும் அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு போகணும் ஏ யானை கிராஸ் ஆகிற ஏரியாப்பா நம்ம ஊர் சத்தியமங்கலம் மாதிரி ப்ளூ நம்ம ஊரில் வந்து இந்தியன் ஆயில்னு போட்டிருக்கு இதில் பாருங்க நேபாள் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாரி போகுது இந்த அட பாவிகளா இவ்வளோ ஹெவியாக வந்து அப்போ லோடு ஓட்டு வாங்குங்க மனுஷன் ஓட்டுற மாதிரியா இருக்குது ரோடு ஒரு சைடு நல்லா இருக்குது ஒரு சைடு நல்லா இல்லை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் நேபாள் இன்றைய நிலவரம் படி நம்மளோட 100 ரூபா இங்கே 160 ரூபாய்க்கு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து போயிட்டு இருக்கு நேபாளில் ஹில்ஸ் ஏற போகிறோம் நம்ம ஃபைனலா சைடில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு அந்த பள்ளத்தாக்கு ஓரமாக அப்படியே தண்ணி போயிட்டு இருக்கு அது ஓரமாக தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம் சாட்டு போயிட்டு ஒரு ஃபன் பண்ணணும் என்ன சொல்லலாம் இவன் நல்ல ரோடு எப்பயோ ஒரு வா
நல்ல ரோடு வந்துருச்சுட்டா இது அல்மெகு ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்தோம்னா ஃபாரஸ்ட் இருக்கு. பொகராக்கு வந்து ரெண்டு ரோடு பிரியன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் 28 கிலோமீட்டருக்கு இதே ஸ்டேட் ரோடு தான். தெரிஞ்ச அந்த 28 கிலோமீட்டரும் இந்த ஹீல்ஸுக்குள்ளே வந்து உள்ள கவர் ஆகுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது. சொன்ன மாதிரியே ஹீல்ஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஏறுது நல்லா ஹெவியா செங்குத்தா ஏறுச்சு. அதுக்கப்புறம் லாரியெல்லாம் வந்துருந்துச்சா சரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கன்யூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துட்டு இருக்கிறேன். ஐயோ இதுல ஒரு ஆறுப்பா, தண்ணி கிராஸ் ஆகிற பிளேஸ் இங்க பாருங்க. ஓ இதுக்கியா கீங்க ஈன்னு ஆறு நடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறீங்க. என்ன 1000 தடைகளை தாண்டியே இரிட்டேட்டிங் திஸ் பேக் சீரியஸ்லி. இந்த இடத்துல நிப்பாட்டி போட்டோ எல்லாம் எடுத்தாச்சு. சுத்தி சுத்தி ரீல்ஸ் எடுத்துட்டு நின்றுந்தோம். அவங்க முன்னாடி கிளம்ப சொல்லிட்டேன் என்னன்றது கிழிஞ்ச கிளவுஸா, அதனால மாட்டருக்கு வந்து லேட் ஆகுது. ஊருக்கு போன உடனே ஒரு நல்ல கிளவுஸ் வாங்கணும். கீழே ரோட்ல இறங்கி போலான்னு பார்த்தேன், முன்னாடி ஆபீசர்ஸ் எல்லாம் நின்று இருக்காங்க. அப்புறம் சம்பவம் ஆயிரு இப்படியே திருப்பி அனுப்பிச்சிருவாங்க வீட்டை, வீட்டு சேரி போட அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் செம்மையா கெத்தா இருக்காரு. இன்னொரு மலையை வந்து தாண்டியாச்சு. இது வந்து ரெண்டாவது மலை. இங்க இருந்து காத்மண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வந்து போட்டிருக்கு. காத்மண்ட் போறோமா என்னன்னு தெரியல, ஆனா பொகாரா வந்து போறோம். டெம்பிள் ஒன்று இருக்கும்ல, அதுக்கு முன்னாத அந்த உத்தராட்ச கோட்டை எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். எல்லாம் கிடைக்கிறதே இங்கே தானா. உத்தராட்ச கோட்டை நம்ம போடுறோம், பாஸ் பண்ணுறோம். பெனிலி 250 இந்த பைக்கு. மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருக்குது. துணி கடையிலேருந்து காய்கறி கடையிலேருந்து எல்லாமே இருக்கும்ல. கிராஸ் ஆயாச்சு நம்ம இதையே. தான் போறையா இல்லை ரூட்டு மாதிரிக்கு இது போறையா? எனக்கு ரொம்ப நீ தப்பாக போகிற மாதிரியே தெரியுது. பேட்டரி வந்து தீர்ந்து போச்சு, அதனால தான் ஐயோ நிறுத்தியான்னு சொல்லிட்டு முன்னாடி போயிருவாங்க. சிக்மா பாய் போயிட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து ஹார்ட் ரேசர் போயாச்சு. சரி போகட்டு. பிளேஸை தான் சொல்லிட்டாங்களே என்ன பிளேஸ் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் நம்ம வந்து போயிடுவோம். ரைட் எஸ். ஐயோ எஸ்ன்னு சொன்னால் அந்த ஆண்டி திரும்பி பார்க்குறாங்க. அந்த பக்கம், அந்த பக்கம் ஃபுல்லாக ஏன் தெரியுமா நெல் போட்டிருக்காங்க? அந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாம் நெல் போட்டிருக்காங்க பாரு. எதுக்கு தெரியுமா போட்டிருக்காங்க? சாப்பிட்றதுக்கு. ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி இங்க ஒரு பெரிய ரிவர் போயிட்டு இருக்கு பாருங்க. என்னோட லடாக் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த ஒரு ஆறு, இந்த ஆறு அதாவது இந்த பிரிட்ஜுக்கு பேர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மனோஹரி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஓ இங்க தான் நிக்கிறாங்களா? வணக்கம். நான் ரோட்டை விட்டு கீழே இறக்குன்னா சாஞ்சிரு வண்டியோட வெயிட்டுக்கு. பாதி அரைக்குறையா நிறுத்தினது அப்படியே நிக்க இந்த வண்டி. எப்படி இதுக்கெல்லாம் நிப்பாட்ட ட்ரைனிங் கத்துக்கணும். கரெக்ட்டா நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படி சொல்லி பாத்துறீங்களா? எங்க இருக்கோம் bro? தெரியல bro. ஏ சொல்லு சொல்லு. ஏ சத்தியமா தெரியலையா? இல்ல என்ன நாட்டுல இருக்கோம்? நேபாள். தப்பே, நம்ம வந்து நேபாள் ரோட்ல வந்து இருக்கோம். ஏங்க எந்த நாட்டுல இருக்கோம் தானே கேக்குறேன். எந்த ரோட்ல இருந்தா நான் கேட்டேன். சரி ஓகே ஓகே ஓகே, ஆவேசப்படாத. இங்க வந்து HR ஓட பைக் வந்து அந்த ஃப்ரேம் ஸ்லைடர் வந்து நட்டு விழுந்துருச்சு. அதை வந்து மாட்ட போயிருக்காங்க. ப்ளூ இந்த கடையில் தான் நம்ம HR-க்கு வந்து ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் இப்போ கிளம்ப போகிறோம். நேரு இன்னமும் பொக்காரா வந்து போகல. தேங்க்ஸ் ப்ளூ, எனக்கு வந்து வைஃபை இங்கே வந்து ஷேர் பண்ணாங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து எபிசோட் 4 வந்து அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு. காலையிலேயே ரிலீஸ் பண்ண வேண்டியது. பார்டருக்குள்ளே வந்துட்டு நெட்ஒர்க்காகவும் போயிடுச்சு. கரெக்டாக டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4:40. 7 மணிக்குள்ள ஏதோ ரூமில் வந்து செட்டில் ஆயிடலாம்னு சொல்லிட்டு வந்து போயிட்டுருக்குறோம். அப்போ நம்ம சேனல் பார்க்குற அனைவருக்குமே நன்றி நன்றி நன்றி, மனமார்ந்த நன்றி. இப்போ ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. மோமோஸ் சாப்பிட்டாங்க இவங்களா. நான் எப்பவுமே வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன். எங்கே போனாலுமே ரேராக நான்வெஜ் சாப்பிடுவேன். அதுவும் நான்வெஜ்னால் கறி சாப்பிட மாட்டேன். பிரியாணி வாங்குறோம்னா எக்ஸாம்பிளுக்கு அதில் குஸ்கா மட்டும் சாப்பிடுவோம்ல, அது மாதிரி தான் வந்து சாப்பிடுவேன். இவங்க என்ன பண்ணாங்கன்னா மோமோஸ் வாங்கியிருக்காங்க, எல்லாம் எறும்புக்கறி. ஐயோ சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் கொடுக்குற ட்ரை பண்ணாங்க. நான் ஆக்சுவலாக வந்து கறினாவே வந்து சாப்பிட மாட்டேங்களே, எனக்கு மோமோஸ்னாவே பிடிக்காது. அதுக்கப்புறம் எனக்கு மோமோஸ் சாப்பிடுச்சு. இல்லை எனக்கு மோமோஸாவே பிடிக்க, இப்போ வந்து வெஜ்ஜு மோமோஸ் இருக்குல்ல, ஸோ வெஜ்ஜாக இருந்தால் சாப்பிட வச்சுருப்பாங்க பிடிக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து மோமோஸே டோட்டலாக பிடிக்காது அப்படின்னு சொன்னதுனையுமே அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இது எறும்புக்கறி தெரியாமல் சாங்கி சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. அடப்பா ஆவிகளா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ கத்துவ எரும மாதிரி.
எருமை மாதிரி. இதுக்கு வண்டியை எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. அந்த சந்தில எங்கேயா போறீங்க? ஒருவேளை ரோடு இது பெரியதோ பின்னாடி யாரும் வரல. பெட்ரோல் அடிக்கிறக்கா? நம்மளுக்கும் வந்து பெட்ரோல் அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பெட்ரோல் அடிக்கிறோம். ஐயோ வண்டி எடுங்க. ஐயோ ஐயோ பின்னாடி முட்டிடுறியா? 980 ரூபாய்க்கு கிடைச்சிருக்கியா? 5 லிட்டர் 980 ரூபா. அப்பா அது நேபாளி ரூபீஸுக்கு. இங்க பாருங்க பெட்ரோல் 182 ரூபா பெர் லிட்டர். லிட்டர் 182 ரூபாய்க்கு விற்குது பெட்ரோல். அப்போ ஆனா இந்தியன் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் அது 100 ரூபாய்க்கு தான் கணக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த நேபாள் வந்து ஒரு பகுதி நிலத்தால் அமைஞ்சிருக்கு, இன்னொரு பாகம் ஃபுல்லாவே வந்து மலைகளால் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளூ இந்த காட்டுக்குள்ள காண்டா மிருகம் இருக்குதா? அப்படிதான் இந்த போர்டில் போட்டுருந்துச்சு. தண்ணி குடிக்க வரு கிராஸ் ஆனால் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்தால் செம்மையா இருக்குல்ல, உங்க கிட்ட காமிக்கலாம். ஆனா ஒரு மிருகத்தைங்க, ஆனால் நாங்கள் தான் ஒரு மிருகம் மாதிரி 3 பேர் போயிட்டு இருக்கிறோம் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு. சேத்துலயே அடி வாங்கியாச்சு, சோத்துலயே அடி வாங்கியாச்சு. இங்க பாத்தீங்களா செயின் கிளீனர் நம்ம ஓட்டுன ஓட்டுக்கு பறந்துடுச்சு. இங்க எங்க போய் செயின் கிளீன் பண்ணுவீங்க? அதனாலதான் சேத்துல உணர்ந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். சோ இப்ப ஹாரன் அடிச்சு அவங்களுக்கு பப்பான்னு யாரும் நிப்பாட்டல. ஏதோ டேர்னிங்ல திரும்பாம இருந்தா சரி அடிச்சு புடிச்சு அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு கன்யூ பண்றேன். தெரிஞ்சு நம்ம ரூட் மாறிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்களே வந்து காண வேற ரூட்ல வந்து போயிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அந்த லூப் செயின் கிளீனர் வந்து போயிட்டு போகட்டும்னு விட்டுருக்கோம். செட் ப்ளூ சொன்னேன்ல ரூட்டு மாறி தான் வந்துட்டேன். சை சில இந்த ரூட்டு கிடையாதான், திரும்பிப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு லேடி. டென்ஷனெல்லாம் இது இல்லை, ஃபோன் ஒர்க் ஆகாது அதனால தான் செம கடுப்பாகுது. இது வந்து பூட்டான் வழியா? இதோ நீங்களே பாருங்க இந்த ரிவர் மேலே இப்போ தானே நான் வந்து கிராஸ் ஆனேன், மறுபடியும் ரிட்டர்ன் கிராஸ் ஆகிட்டு இருக்கிறேன். இந்த ரிவர் தாண்டணும்னு இருந்தால் எங்கேயோ அந்த பக்கம் இந்த பக்கம் ரோடு வந்து பிரியுதுன்னு சொன்னாங்க அந்த அம்மா. அது எந்த பக்கம் தெரியல. குறவுக்கு ஐயோ வழி போடவே இல்லையே. இப்போ இதுக்கு முன்னாடி பூட்டான் ரூட்டில் போனோம்ல ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இந்த பொக்காரா ரூட்டு மறுபடியும் வந்தேன்ல. ஆக்சுவலாக கேபிட்டல் ஆஃப் நேபாள் அப்படிங்கும் போது அது வந்து காத்மண்டு இந்த பொக்காரா பக்கத்தில் இருக்கிறது. கேபிட்டலுக்கு போகிற ரூட்டு மட்டும் நல்லா இருக்கு, மற்ற எல்லா ரோடுமே வந்து நீங்க எங்க போனாலுமே தான் வந்துருக்கு. இதே நான் சொல்லணும் இல்லை, அதனால நான் சொன்னேன். நீங்க இதை வந்தீங்கன்னா மாறி போனீங்கன்னா நைட் டைம்ல இது போனீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் ஆகும் உங்களுக்கு. இங்க நான் வரேனா வரலையா ஒரு பக்கம் கூட நின்று பார்க்கல ப்ளூ. ஆக்சுவலாக நம்ம ஒரு அதர் கண்ட்ரியில் இருக்கோம், அவங்க நின்று கூட பார்க்கல. ஒருவேளை அந்த பேஸ் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா? எனக்கு தெரியும்னா பேர் தான் தெரியும், பொக்காரா அவ்வளோதான். அடுத்த நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காத்மண்டு. சைடில் ஒரு பெரிய ஒரு ஆறு போயிட்டு இது யார்ப்பா நின்றுருக்கிறது? அவங்கன்னு மட்டும் நினச்சிட வேண்டாம். பெரிய ஒரு ஆறாக போகுது, தண்ணி ரொம்ப அதிகமாக போகுது. எப்போ இந்த மலையில் அப்போ மழை பெஞ்சுன்னா அவ்வளோதான், கூடிய சீக்கிரம் நிற்கவே நிற்காது. ஏன்னா எல்லாமே பசுமையாக இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு ஹீல்ஸ் ஏற மாதிரியும் தெரியுது, ஹீல்ஸ் இறங்குற மாதிரியும் தெரியுது. எழில் மிகு இயற்கை கொஞ்சம் மலகு அப்படின்னு சொல்கிறாங்களே அது இதுதான். எவ்வளோ பெரிய மலை, கீழே தண்ணி, அங்கே பாருங்கள் நெட்டு குத்தலாகுது அந்த மலை. எனக்கு தெரிஞ்சு இந்த மலைகளில் ஏதோ ஒரு மலை மேலே தான் இந்த காத்மண்டு அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். லெட் சி, போகப்போ ஆர்வமாக இருக்குது. ஏன்னா பிளேசஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆட்ரா ஆட்ரா ஐயோ 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 ஐயோ, நல்ல வேலை சூ வரைக்கும் படுன்னு நினச்சேன், படுல. ஆனால் அலையோல கொஞ்சம் பாதி அந்த புட்ரஸு கீழே வந்து அது வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. நான் லடாக் பைக் ஓட்டிலேயே நினச்சிருந்தேன், இது போதும்ப்பா ஓட்டியாச்சு. ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. இருட்டு வேறு ஆகிட்டு இருக்குது. இது வேணும் மழை பெஞ்சா லைட் எரியாது முன்னாடி. இருட்டாக இடம் வந்து ஒரு மார்க்கமும் ஆகுது, ரொம்ப கருவமும் ஆகுது. ஏன்னா மலையில் இந்த பக்கம் மலை இந்த பக்கம் மலையில் சூழ்ந்துருக்கு இல்லை, அதனால ஐயோ லைட்டு லைட் இல்லைன்னா இந்த வழியாக போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தலைவர்களை இன்னும் காணோம். இன்னைக்கு போயிட்டு நான் காய்ச்சற காய்ச்ச பாருங்க அவங்களுக்கு. பொக்காராவுன்னு சொன்னா அவங்ககிட்ட பொக்கறேன்னு சொன்னானா? ஐயோ Hi, two bikes going there, red color and black color, this white plate. Okay, Pokarao, Pokarao route. Okay, thank you. அவரே காலையிலேருந்து அங்கே அந்த ரோட்லேயே நின்றுருக்காரு தானே, அப்படியே டயர்டாக இருப்பார். நம்ம என்னதை சொல்கிறது? தேங்க்யூ சார். இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஆஃப் ரோடு, அதில் தான் இப்போ வந்தேன். கீழே பாருங்கள் ரிவர், தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 அடிக்கு மேலே இருப்போம்மா, அதுக்கு மேலேயே இருப்போம்னு நினைக்கிறேன். ரோடு வந்து மேலே ஏறுது கீழே இறங்குது, அப்படியே ஏறி இறங்குற மாதிரியே இருக்குது. ஆனால் கடைசியில் பார்த்தா நம்ம ஹைட்டாகிட்டே தான் போயிட்டுருக்குறோம், கீழே போகல. தனி மரமா போயிட்டு இருக்கிறேன். இவங்க எவ்வளவு தூரத்துல நிப்பாங்க? பொக்காராவே போயிட்டாங்களா? இல்லை இவங்க வந்து இருட்டு கட்டினா ஓட்ட மாட்டாங்க. நான் அப்படியே வந்து போயிருவேன் இருட்டா இருந்தாலுமே. எனக்கு அதான் டவுட், இடையிலக்கிது இருந்து ரூம் எடுத்துட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இவ்வளவு தூரம் எல்லாம் வந்திருக்கவே மாட்டாங்க. நைட்ல ஓட்டுற ஆளுகள் இல்ல. நேபாள வந்து ஃபன் வீடியோ எதிர்பார்த்திருப்பீங்க, இது ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. தேடிட்டே வந்துட்டு இருந்தேன், அவங்களும் வர காணோம். மறுபடியும் நானும் இன்னும் புகார வந்து போகலை.
போற வழியில ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, 24 ஹவர்ஸ் பெட்ரோல் பங்க். உட்கார்ந்து சாப்பிடற மாதிரி ரெஸ்டாரண்ட் மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இந்த இடம் எல்லாம் பாத்திருப்பீங்க, இவ்வளவு பெரிய மலை இருக்கு, ஆறு இருக்கு, மறுபடியும் ஆஃப் ரோடு சேரு சகதியுமா இருக்கு. அவங்க எங்கேயோ ரூம் எடுத்துட்டாங்க போல, என்ன பண்றது இதுதான். ஸோ இந்த ரைட்ல வந்து இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் சேர்ந்து நீங்க ரைடு போறீங்க இல்ல குரூப் ரைடு போறீங்க அப்படின்னா ஒன்னா போனீங்கன்னா சேஃபு. ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். அதனால இன்னைக்கு ஃபுல்லா பெட்ரோல் பங்க்ல தான் உட்கார போறேன். இந்த கடையில உட்கார போறது கிடையாது, வெளியேதான் அங்கதான் கொண்டிருக்கோன்னு அந்த பிளேஸ்ல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே தான் உள்ள சேர்ல கொண்டிருந்தேன். இங்கேயும் வந்து உட்காந்த ஒரு டைப்பாக வந்து பார்க்குறாங்க, கொசுக்கடி தாங்க முடியல. என்கிட்ட காசு வரல, நேபாளி காசு. இதில் அங்கே ஒரு ஹோட்டல் தெரியுது, நேபாளி காசுக்கு 1000 ரூபாய் சொன்னாங்க, நம்ம காசுக்கு 600-650 ரூபாய்னு நினைக்கிறேன். இதுதான் பார்க்கணும், அது கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா மறுபடியும் இதே பெட்ரோல் பங்கில் வந்து வெடியே வரைக்கும் உட்காந்துருக்க வேண்டியதுதான். நம்மளுக்கு மட்டும் சம்பவமாக நடக்குது, இன்றைக்கி நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம லக்கேஜ் எல்லாம் வந்து கட்டியாச்சு. ஸோ கைஸ் இவங்க தான் வந்து நான் இப்போ மறுபடி ரூம் தேடிட்டு இதை தாண்டி போயிட்டு அங்கே பெட்ரோல் பங்க்கில் ஆல்ரெடி வந்து சொன்னாங்க இதே ஹோட்டல் நேமு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் போய் அங்கேருந்து இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து இப்போ ஹோட்டலில் வந்து விட்டாங்க இவங்க தான். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ, குட் நைட்.